ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகழாய்வில் நமக்கு என்னென்ன பொருட்கள் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு சிந்து சமல்வெளி அகழாய்வில் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பானை ஓடுகள் வந்து கிடைக்குது. நமக்கு சிந்து சமவெளி அகழாய்வில் என்ன கிடைக்குது? பானை ஓடுகள் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆதிச்சநல்லூரில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அகழாய்வின் போது முதுமக்கள் தாளிகள் வந்து கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமக்கள் தாளிகள். இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா காய்ஸ், பாருங்கள் ஆதிச்சநல்லூர் அகழ்வில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமக்கள் தாளிகள் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு செம்பியன் கண்டியூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகை மாவட்டம். இது கூட நமக்கு கேட்கலாம், செம்பியன் கண்டியூர் எங்கே இருக்குது? நாகை மாவட்டத்தில் செம்மீன் கட்டியூர் அகழாயில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுமண் பொருட்கள் கலையழகு மிக்க மண்கலன்கள் வந்து கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலையழகு மிகுந்த மண்கலன்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? கலையழகு மிகுந்த மண்கலன்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுமண் பொருட்கள் தான் கிடைச்சிருக்கு. கீழடியில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுமண் பொருட்கள். ஓகேவா, கீழடி அகழ்வாய் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? சுடுமண் பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரகோட்டா. சுடுமண் சிற்பக்கலை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரகோட்டா. இது என்ன சொல்லுவாங்க அப்படி, இந்த சுடுமண் சிற்பக்கலை வந்து மண்பாண்டக்கலையோட இன்னோட வளர்ச்சி நிலை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுமண் சிற்பக்கலை. ஓகேவா காய்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் டைம் எல்லாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. பாருங்கள், சிந்துவெளி சமவெளி அகழாயில் நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா, பானை ஓடுகள் வந்து கிடைக்குது. ஆதிச்சநல்லூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமக்கள் தாளிகள் கிடைக்குது. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் என்ன கிடைக்குது அப்படின்னா, கலையழகு மிகுந்தான் மண்கலங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், கீழடியில் சுடுமண் பொருட்கள் கிடைக்குது. நெக்ஸ்ட் சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரகோட்டா ஆங்கிலத்தில். இது என்ன சொல்லுவாங்க, மட்பாண்ட கலையோட இன்னொரு வளர்ச்சி நிலை தான் என்னது? டெரகோட்டா. ஓகேவா காய்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.